நம்ம ஆரோக்கியம் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம உடலை இன்னும் ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு லேசினஸ் அதாவது சோம்பேறித்தனம் இதுல இருந்து மீள்றது எப்படி அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். லேசினஸ் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அனுபவிச்சிருப்போம். எவ்வளவு சுறுசுறுப்பான ஆளாக இருந்தாலும் லேசினஸ் வர்றது இயல்புதான். ஆனா அதுக்காக அதை அப்படியே நம்ம வச்சுக்க கூடாது, ஏன்னா அது நம்மளோட பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த சோம்பேறித்தனம் வரது இயல்பு தான், ஆனா அது வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீள போறோம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எப்போ வந்து போரிங்கா ஃபீல் ஆகுதோ, ஆஃபீஸ் போறதுக்கே வந்து ரொம்ப டயர்டாகும், சோம்பேறித்தனமாகவும் ஃபீல் ஆகுதோ, அப்போ நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டைலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். புது ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க பண்ற ட்ரெஸ்ஸிங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷா உங்களுக்கு நீங்க காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஊக்கம் வரும் ஆஃபீஸ் போறதுக்கு. ஏன்னா நீங்க நேச்சுரலா வந்து ஒரு ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணுவீங்க, அதுவும் உங்களோட சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும். அதே மாதிரி நீங்க டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் உங்களுக்கு பிடிக்கல அதனால சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா ட்ரை கன்சிடரிங் அனதர் நியூ ஜாப் ஆர் அட்லீஸ்ட் அனதர் நியூ ஆஃபீஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்ரிடே ரொட்டீனை நீங்க பிரேக் பண்ணி நம்ம எந்த துறையில வேலை பார்த்தாலும் நம்ம எல்லாருமே நம்ம மேல அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளே வச்சுப்போம் சுத்தி இருக்கிறவங்களை விட. உங்களுக்கு எப்போ வந்து போரிங்கா ஃபீல் ஆகுதோ, ஆஃபீஸ் போறதுக்கே வந்து ரொம்ப டயர்டாகவும் சோம்பேறித்தனமாகவும் ஃபீல் ஆகுதோ, அப்போ நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டைலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். புது ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க பண்ற ட்ரெஸ்ஸிங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷா உங்களுக்கு நீங்க காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஊக்கம் வரும் ஆஃபீஸ் போறதுக்கு. ஏன்னா நீங்க நேச்சுரலா வந்து ஒரு ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணுவீங்க, அதுவும் உங்களோட சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும். அதே மாதிரி நீங்க டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் உங்களுக்கு பிடிக்கல அதனால சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா try considering another new job or at least another new office. So in the steps alla neenga eduthinga appadina ungalaoda everyday routine neenga break panni ungalaoda everyday habits ah neenga konjam maathi amachinga appadina neenga sombeeri thanathula irundhu easy ah meendu vandralam. Sombeeri thanathula irundhu neenga meelanum appadina idhu oru mukkiyamaana tip enna na set reasonable goals. Adha reasonable goals kekkringala, nama endha thuraiyila vela paathalum நம்ம எல்லாருமே நம்ம மேல அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளே வச்சுப்போம் சுத்தி இருக்கிறவங்களை விட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து டெய்லி ரன் பண்ற ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப வெயிலான ஒரு நாள், ஆனா நீங்க 10 மைல் நான் ஓடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஹை அன்ரீசனபிள் கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 10 மைல் இவ்வளவு வெயில ஓடுறது மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரரால கூட அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சாத்தியமே இல்லாத கோல்ஸ் எல்லாம் நீங்க எந்த துறையில வேலை செய்யற ஆளா இருந்தாலும் உங்க மேல நீங்களே திணிச்சுக்காதீங்க. ரீசனபிளா கோல்ஸ் செட் பண்ணுங்க. அந்த 10 மைல் ஓடணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு 2 மைலாவது ஓடணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது ரொம்பவே ஈஸி. நீங்க ஓடுன மாதிரியும் இருக்கும், 0 மைல்ஸை விட 2 மைல் எவ்வளோ பெட்டர்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை அன்ரீசனபிள் கோல்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் ரீசனபிளா உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவை மட்டும் யோசிச்சு நீங்க கோல்ஸ் பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரவே வராது. ஈஸியா நீங்க அதுல இருந்து மீண்டு உங்க வேலையும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா முடிக்க முடியும். ஸோ ரீசனபிள் கோல்ஸ் உங்களுக்கு நீங்களே செட் பண்ணிக்கிறதும் உங்களை சோம்பேறித்தனம் ஆக்காம காப்பாத்தும். அதே மாதிரி பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற ஒரு மித்துல இருந்து வெளியே வாங்க. எந்த வேலை செஞ்சாலும் நான் பெர்ஃபெக்டா செய்யணும் 100% பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாவே அது எல்லாராலையும் முடியாது. 100%ன்றது அச்சீவ் பண்றது கொஞ்சம் ரேரான விஷயம்தான். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சோம்பேறித்தனம் வந்துடுற மாதிரி ஆயிடும். ஸோ பெர்ஃபெக்ஷனிசம்ல இருந்து வெளியே வந்துட்டு எது செஞ்சாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் நான் செய்யணும்னு மட்டும் நினைங்க, அதை விட்டுட்டு பெர்ஃபெக்டா தான் செய்யணும் அப்படின்னு பெர்ஃபெக்ஷனிசம் பின்னாடி போகாதீங்க. ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனிசம்ல இருந்து அந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னாவே உங்களால சோம்பேறித்தனத்துல இருந்தும் ஈஸியா வெளில வந்த முடியும்.
சோம்பேறித்தனத்துல இருந்து எப்படி மீள்றது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். நிச்சயமா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஆரோக்கியத்திற்கான டிப்ஸோட இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.